ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எம்ஐ வைஃபை ஸ்மார்ட் பல்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க, உங்களுக்கு நான் அப்டேட் உடனே கிடச்சிரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ ஸ்மார்ட் பல்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் 1300 ருபீஸ் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்க வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் பாக்ஸை இது ஓப்பன் அதாவது கட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள நேரம் பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணியும் அது பல்பை சேஃபாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பில் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 1300 ருபீஸ் போட்டிருக்காங்க, அதாவது ஒஜென்டைட்டாக தான். அதை பார்த்திங்கன்னா பாக்ஸ் எப்படி சொல்லலாம், பார்த்தீங்கன்னா பல்பு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக கவர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் எல்இடி பல்ப் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்மார்ட் எல்இடி பல்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 வாட் எல்இடி வித் அட்ஜஸ்டபிள் பிரைட்னஸ், அதாவது 10 வாட் எல்இடி பல்ப் கொடுத்துருக்காங்க. வித் அந்த பல்போட பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 16 மில்லியன் ப்ளஸ் கலர் ஆப்ஷன்ஸ், 11 இயர்ஸ் லாங் லைஃப், 11 இயர் வரைக்கும் இது உழைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ஆப் கண்ட்ரோல், இந்த லைட் நம்ம மொபைல் ஆப் யூஸ் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள், நம்ம மொபைல் இருக்க கூகுள் அசிஸ்டன்ஸ் அண்ட் வாட் வித் அலெக்ஸா, ரெண்டு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் நம்ம ஓப்பன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு யூசர் மேனுவல், அந்த யூசர் மேனுவல் அதாவது ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் பிரைட்னஸ் நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாஷ் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் கலரோட டெம்பரேச்சர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 4 லைட் மோட்ஸ் நைட் மோடில் இருக்குது, ஆன் ஆஃப் டைமை நம்ம எந்த டைம்லேருந்து ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா பல்பு இருக்குது பாக்ஸில், பல்ப் நம்ம எடுக்கும்போது சேஃபாக நம்ம எடுக்கணும், பல்பையும் சேஃபாக பிளாஸ்டிக் கவர் போட்டு சேஃபாக கொடுத்துரு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பல்பில் பார்த்திங்கன்னா எம்ஐ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது நார்மலாக நம்ம பல்பில் வர டைப் இல்லாமல் நார்மலாக ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்குது, அதுக்கு நம்ம கன்வெர்ட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர்லேருந்து எம்ஐ ஹோம்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும் மொபைலில். எம்ஐ ஹோம், ஜியோமி ஹோம் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதாவது இந்த பல்புக்கான அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் இது நம்ம மொபைல் நம்ம இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் பல்பை அன்பாக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் இந்த பல்ப் பர்ச்சேஸ் பண்ணும்போதே இதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது, B22 to E27 ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. நீங்கள் இந்த பல்ப் பர்ச்சேஸ் பண்ணும்போதே B22 to E27 அப்படின்ற ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது, நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம், ஆஃப்லைன் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இது ஆஃப்லைனில் வந்து கிடைக்காது, நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறது பெட்டர். இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் பை லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து உங்கள் ஹோட்டலில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணிடுங்க. பல்ப் ஆன் ஆயிரும், ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆன் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜியோமி ஹோம் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதேமாதிரி சேம் ப்ரொசீஜர் தான், எம்ஐ பிராண்டுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப் ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்ப் வந்து எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்தியான்னு டைப் பண்ணி நான் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணிட்டேன். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் இருக்க மீடியா ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க, அலோவ் பண்ணிடுங்க. அதேமாதிரி மைக்கே ஃபோன் கால்ஸ் அலோவ் பண்ணலாம் கேட்குறாங்க, அலோவ் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க.
நான் சைன் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி எம்ஐ அக்கௌண்ட் வச்சுருக்கனால நான் எம்ஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் சைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன கொடுக்கல, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். நான் சைன்இன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சைன்இன் ஆகிடுச்சு. சைன் ஆனியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு எம்ஐயோட ஐடி வருது, எந்த ஒரு டிவைஸும் நான் என்ன கனெக்ட் பண்ணல அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மை டிவைஸஸில் பார்த்தீங்கன்னா ஆட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட் டிவைஸ் கொடுத்துருங்க. அதாவது டிவைஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிருக்கணும். நீங்கள் மேலே கூட ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே டர்ன் ஆன் கேட்கும், நீங்கள் டர்ன் ஆன் கொடுத்துக்கலாம். ப்ளூடூத் ஆன் ஆகிட்டுருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஜியோமி ஹோம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. நேரு பேர் இருக்க அவங்க எம்ஐயோட டிவைஸ் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் கேட்குறாங்க. நான் கோ டு செட்டிங்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் மேலே போய் லொக்கேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா, லைட்டிங், ஹவுஸ் கோல், செக்யூரிட்டி, ஏர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு டேப் கொடுத்துருக்காங்க. அதாவது சைட் பார் டேப் கொடுத்துருக்காங்க. நான் அதை லைட்டிங் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க, எம்ஐ எல்இடி ஸ்மார்ட் பல்ப். இந்த ப்ராடக்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பல்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது மல்டி கலர் எஃபெக்டில் அது இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் பல்ப் வந்து ரீசெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது பல்ப் ரீசெட் ஆயிரும். இந்த மாதிரி அலர்ட் பாக்ஸ் வந்த பின்னாடி உங்கள் பல்பை வந்து 5 டைம்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பல்பை 5 டைம்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஏன்னா பல்பை ரீசெட் பண்ணலாம். பாருங்க, 1, 2, 3, 4, 5. இதெல்லாம் 5th டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ப் ரீசெட் ஆகிடுச்சு. ரீசெட் ஆகிறப்ப இந்த மாதிரி கலர்ஸ் மாறி மாறி எரியும், எரிஞ்சிட்டு மற்ற எப்படி நார்மல் கலக்கே வரும். இப்படி வந்துச்சுன்னா நார்மல் கலக்கே வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா பல்ப் ரீசெட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கன்ஃபார்ம்டு, அதாவது இந்த ரீசெட் ஆப்ரேஷன் முடிஞ்ச பின்னாடி அதை டிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதாவது நெக்ஸ்ட் பண்ணி கிளிக் பண்ண முடியும். உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்பை ரீசெட் பண்ணியாச்சு. ரீசெட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் டிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க வைஃபை டிவைஸில் கனெக்ட் ஆகிரும். இப்போ டிவைஸ் வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிடுச்சு. மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து நம்ம மொபைல் அது நெட்ஒர்க் எல்லாம் ஒரே இதில் கனெக்ட் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம யூஸ் கொடுத்துக்குறோம். இப்போ கனெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கனெக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த பல்பை நம்ம எங்கே மாட்டுறோன்னு கேட்குது. லிவிங் ரூம், பெட்ரூம், டைனிங், டாய்லெட், பாத்ரூம், கிச்சன், கிட்ஸ் ரூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதில் லிவிங் ரூம் கொடுத்துக்கிறேன். அடுத்த லிவிங் ரூம் கொடுத்து அதாவது லிவிங் ரூம் கொடுத்த பின்னாடி இங்கே அந்த டிவைஸ்க்கு நேம் வைக்க சொல்கிறாங்க.
நான் லைட் பல்ப்னு நான் டிஃபால்ட்டாக இருக்குது, நான் லைட் பல்ப்னு வச்சுக்கலாம். இல்லை டெஸ்க் லேம்ப் அந்த மாதிரி நம்ம கீழே சஜஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்பாட் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல்பும் நம்ம மொபைலும் கனெக்ட் ஆகிடுச்சு நெட்ஒர்க்கில். இப்போ நான் கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்ட் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் அக்ரிமெண்ட் ப்ரைவசி பாலிசி கொடுத்துருக்காங்க, நான் அக்ரி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைட்னஸ் தான் இப்போ பல்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் ஃபிங்கர் மூவ் பண்ணேன் பல்ப் கலரும் சேஞ்ச் ஆகுது. பார்க்கலாம் பல்ப் கலர் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்பை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் கொடுத்துட்றேன், பல்ப் ஆஃப் ஆகிடுது. மறுபடி திருப்பி நான் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஒயிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதே மாதிரி ஒயிட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் லைட் அடுத்த பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூணாவது ஆப்ஷனாக இருக்குது, கலர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் என்ன கலர் வேணும்னு நான் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் டு லெஃப்ட்டும் நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம், லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். கலர் அது மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆரஞ்சு, க்ரீன், பிங்க், க்ரீன், எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ. இந்த மொபைலை இப்போ வச்சு நம்ம 16 மில்லியன்ஸ் ப்ளஸ் கலர்ஸ் வந்து இந்த பல்பில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்லோவில் பார்த்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பல்ப் வந்து ஸ்க்ரீனில் என்ன கலர் வருதோ அதே கலர் வந்து நீங்கள் பல்பும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ளோர் செட்டிங்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ளோர் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் கலர், செகண்ட் கலர், தேர்ட் கலர் இருக்குது, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்தீங்கன்னா சேம் அஸ் இந்த கலருக்கு தான் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி B22 to E27 கன்வெர்டரோட பெஸ்ட் பை லிங்க் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.